உங்களுடைய பொருளாதார சிக்கல் தீர்ந்து செல்வம் பெருக செய்யும் லக்ஷ்மி பூஜை. இந்து புராணங்களில் உள்ள முக்கியமான 18 புராணங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது பத்ம புராணம். இதில் சிவன், பார்வதி மற்றும் விஷ்ணு மகாலட்சுமி வழிபாடு குறித்து ஆழமாக கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி சிவபெருமான் மற்றும் மகாவிஷ்ணு வழிபாடு முறைகள், சடங்குகள் மற்றும் யோக முறை, மோட்சத்திற்கான வழி என பல அம்சங்கள் குறித்தும் அந்த புராணத்தில் பேசப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் செல்வத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு குறித்தும் சொல்லப்பட்டுள்ளது. மகாலட்சுமி தெய்வமுனி பிருகு முனிவருக்கும் கியாதி அவர்களுக்கும் பிறந்த மகள். அழகு, சௌபாக்கியம், சௌந்தர்யம், செல்வம், வளம் என அனைத்திற்கும் அதிபதியாக விளங்குபவர் மகாலட்சுமி. ஒருவருடைய வாழ்வில் செல்வ வளம் பெற்று திகழ அவர் லட்சுமி தேவியின் நல்லருளை பெற்றிருக்க வேண்டும் என சொல்லப்படுகிறது. மகாவிஷ்ணுவின் மனைவியான இவர் அவருடைய அனைத்து அவதாரங்களிலும் அவருடன் தோன்றி இப்பூலோகத்திற்கு அருள்பாலித்துள்ளார். பத்ம புராணத்தின்படி ஒவ்வொரு பௌர்ணமியிலும் லட்சுமி தேவி அரச மரத்தில் வாசம் செய்வதாக ஐதீகம். எனவே செல்வ வளம் பெற்று வாழ வேண்டும் என விரும்புபவர்கள் பௌர்ணமியில் அரச மரத்தை வணங்க வேண்டும் மற்றும் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் பால், வெல்லம், நீர் ஆகியவற்றை அர்ப்பணித்து நெய்தீபம் ஏற்றி வர அனைத்து விதமான பொருளாதார சிக்கலும் நீங்கும். இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய மனதில் என்னுடைய எல்லா கஷ்டங்கள் பிரச்சனைகளும் நீங்கி என் பொருளாதாரம் மென்மேலும் அதிகரித்து செல்வ வளம் பெருக வேண்டும் என நினைத்து கொண்டே தொடர்ந்து செய்து வர வேண்டும். மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் வாழை மரத்திற்கு கங்கா நீரை அர்ப்பணித்து நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு வர சகல ஐஸ்வர்யங்களும் கூடும் என்பது நம்பிக்கை. புதன்கிழமை என்பது லட்சுமி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். எனவே இந்த நாளில் விரதம் இருந்து புதன் மாலை தீபமேற்றி லட்சுமி தேவியை வணங்கி வர நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.